தனியாவா கண்டுபிடிச்சியா என்ன தனியாவா கண்டுபிடிச்ச தனியாவா இது கண்டுபிடிப்போம் ஏமா என்னதான் கோழி முட்டை போட்டாலும் அந்த முட்டையில ஆம்லெட் தான் போட முடியும் என்ன ஆம்லெட் போட முடியாது இந்த ஆண்களால முக்கி முக்கி பார்த்தால ஒரு முட்டை போட முடியுமாயா உடனே ஒரு 108 க்கு ஃபோன் பண்ணுவோம் உடனே என்ன வருது ஆம்புலன்ஸ் தான் வருது எங்கயா ஆம்புலன்ஸ் வருதா அரே என்ன மைக்ல பேசுறமே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் இருக்கு எங்கயா ஆம்ப்ளிஃபையர் இருக்கமா ஏமா இந்த கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர் இதுல ஆன்லைன் தான் இருக்கு எங்கயா பென் லைன் உண்டா அந்த பொண்ண பாக்குற பசங்க எல்லாம் ஆட்டு வாய பொளந்து வச்சு பாத்துட்டு இருப்பான் எப்படி அத்தா நீங்க செல்போன் சரி நான் சிம் கார்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா வாழ்க்கை இவ்வளவு இன்பமா இருக்கும் ஒரு அற்புதமான தொண்டு இருந்தா தான் அந்த நிகழ்ச்சி வந்து நன்றாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இது வந்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகாது கோயிலாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தால் நம்மளுடைய கடினமான உழைப்பு மற்றும் குடும்பத்தார் சுற்றத்தாரோடு அனுசரித்து போகக்கூடிய சூழ்நிலை இத்தனையும் இருந்தால்தான் அந்த பக்தி சிறந்த பக்தியாக விளங்கும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்ற பட்டிமன்றத்தை துவங்குவதற்கு முன்பாக இறைவணக்க பாடலாக எங்களுடைய குருவை சார்ந்த அருமை சகோதரி சின்னக்குயில் சித்ரா அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாட வருகிறார் பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவர்கள் ஆண்களே என்கின்ற தலைப்பிலே வாதிடுவதற்காக பேராசிரியர் தினேஷ் அவர்கள் நாங்க எல்லாமே எதுவும் நடக்குமா ஒரு விளக்கு பொறுத்தது கூட நாங்க தானே தேவை இருக்கு அப்படிங்கிற மாதிரி பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது பெண்களே பெண்களே என்று பேசுவதற்காக கன்னியாகுமரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சின்னக்குயில் சித்ரா அவர்கள் அவர்களை தொடர்ந்து கேடிவி புகழ் அருமைக்குரிய சகோதரி மங்கையர்கரசி அவர்கள் பட்டிமன்றம் ஆரம்பமாக இருக்கிறது பக்தி என்கிற போது இறை பக்தி இல்லற பக்தி தேச பக்தி என்று மூணு பக்தி இருக்குது இந்த பக்தி முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்னா வீட்டிலே ஆரம்பிக்கணும் வீட்டில இருந்தே பக்திகள் ஆரம்பிச்சிருந்தா தான் அந்த பக்தி சிறந்த பக்தியாக இருக்கும் அப்படி வீட்டில இருந்தே வரும்போது என்னன்னா முதல்ல யாருக்கிட்ட ஆரம்பிக்கணும் அது பெண்கள்கிட்ட தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா ஒரு வீடுகளில் முதல்ல கண் விழிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அது பெண்களாக தான் இருக்கும் அதே மாதிரி பகல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இரவு தூங்க போகும்போது கடைசியா தூங்க போறது யாருன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருக்கும் அதுதான் அந்த முன்வாசல் பின்வாசல்லாம் பூட்டிட்டு லைட் எல்லாம் அணைச்சிருக்கோமா இந்த கேஸ் ரெகுலேட்டர்லாம் ஆஃப் பண்ணியிருக்கோமா டிவி ஃபேன்லாம் வேஸ்டா ஓடிட்டு இருக்கா இந்த மாதிரிலாம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்தந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவ்வளவு விதியும் சரி பார்த்து கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய அவ்வளவு உறுப்பினர்களும் ஒழுங்கா வீட்டுக்குள்ள வந்தாச்சா அப்படிங்கறதெல்லாம் எண்ணி பார்த்துட்டு தான் நம்ம தூங்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பெண்களுக்கு உண்டு ஆனது அது எப்படின்னா அது கிராமப்புறங்கள் இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் உண்டு எங்களுடைய டவுன் சைட்லாம் கிடையாது டவுன் சைட்லாம் ஏதோ ஆசல்ல போறமே அவன் பாத்துல வருவாங்க அவங்க பாத்துல போவாங்க அவங்க பாத்துல இருப்பாங்க எது யாருக்கு எதுக்கு வராங்கிற மாதிரி தெரியாமலே போவாங்க நானும் இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது 6 மணி இருக்கும் வீடு இருட்டா இருந்துச்சு நான் என் வீட்டுக்கிட்ட சொன்னேன் பெண்களை வந்து விளக்கேற்றுபவள் அப்படிம்போம் குத்து விளக்கு ஏற்ற வந்தவள் அப்படிங்கிறோம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு பெண் வீட்டுக்குள்ள வரும்போது கையில ஒரு விளக்கு எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா அந்த திருவிளக்கு ஏத்தணும் இதெல்லாம் ஒரு குடும்பத்தின் குல விளக்கு பெண்ணை அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர்ணிப்பாங்க நான் அதே மாதிரி என் வீட்டுல இன்னைக்கு கிளம்பி வரும்போது என் வீட்டுக்கிட்ட சொன்னேன் எடி நேரம் ஆயிடுச்சு இருட்டாயிட்டு விளக்க பொறுத்து அப்படின்னு அல்லது விளக்க ஏத்து அப்படின்னு உடனே என் வீட்டுக்காரி சொல்றா சுச்சி எங்க இருக்குங்க ஏன்னா ஒரு பெண் தான் விளக்கு ஏத்தணும் ஒரு வீட்டுல வந்து எப்பொழுதுமே மகாலட்சுமி குடி இருக்கின்ற பொழுது அந்த வீட்டுல விளக்கு ஏத்துறது பெண்ணாதான் இருக்கணும் அந்த விளக்கு ஏத்துறதுலயே சில தத்துவங்கள் உண்டு என்னன்னா ஒரு விளக்கு ஏற்றப்படுகின்ற பொழுது அந்த விளக்குல திருவிளக்குல என்னன்னா இருக்குன்னா என்ன இருக்கு திரி இருக்கு இதை ஏற்றுகின்ற போது தீபம் வெளியே வரும் அதை வேகமா சொல்லு பாருங்க எண்ணெய் திரி தீ எண்ணெய் திரி தீ எண்ணெய் திரி தீன்னு வரும்
ஒரு பெண் எப்படினாலும் வாழ்ந்தாலும் அதையே அந்த பெண்ணுடைய வாலிப வயசுல எப்படினாலும் வாழ்ந்திருக்கலாம் ஆனா திருமணம் முடிந்து ஒரு வீட்டுக்குள்ள போயிட்ட போது புகுந்த வீட்டுக்குள்ள போயின்ற பொழுது அந்த மக்களோடு அனுசரித்து அந்த வீட்ல இருக்கிற புதிய உறவுகளோடு மாமனார் மாமியார் எல்லாம் அனுசரித்து கொழுந்தனார்கள் எல்லாம் அனுசரித்து கணவனே நல்லபடியாக மரியாதை கொடுத்து பிள்ளைகளை நல்லா வளர்த்து தன்னை மாற்றி வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது தான் அந்த விளக்கு वीटल नाम तूंग नाम नाम मट पड़को नम कणवर पड़े ना वो वीडियो इव तूंगे पाती विलक अनेसा पड़को अम मट तूंगल वीटल नमक सब तीय सकते तूंग अभी तूंगिटी काल अधिका नाल मणि अंज मणिबूद वीटल मुनवास पिन्वास अंवास कद तरह अब तुकूल तीय सकते वीट को मुनवास कदम तूत तुच्छ वीट वासन विती काले कटा मुड़ी अंद नम समल विन विचे समल अन्नलक्ष्मी अंगेम विटि अद कुछ पाल काफी कुछ वीटल काले सापा मत्यान सापा रेडी पड़क सून और पेणा अंदुक इलर भक्त सब அதேமே ஆன்மகனாக இருக்கிறவன் காலையில ஒரு 6 மணிக்குலாம் எந்திச்சி வெளிய வாக்கிங் பண்ணா போயிடு வீட்டுக்கு வேண்டிய காய்கறிகள் எல்லாம் அண்ணா வாங்கிட்டு பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு இவன் வேலைக்கு கிளம்பி நல்ல சம்பாத்தியம் பண்ணி அந்த சம்பாத்தியத்தை கொண்டு வந்து வீட்ல கொடுத்து குடும்ப உறுப்பினர்களோட சந்தோஷமா இருக்கின்ற போது அந்த ஆணுக்கு அந்த இடத்துல இல்லற பக்தி சிறந்து விளங்கும் இப்படி ஒரு ஆன்மகனுக்கும் அப்படி வீட்டுக்குள்ளே பணிவிடை செய்வதனால் ஒரு பெண்களுக்கும் இந்த இல்லற பக்தி சிறந்து விளங்கும் நல்லா எப்படி தான் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கு அப்படினு சொல்ற மாதிரி இருக்கணும் ஆனா இத சொல்றதுக்கு இவங்களும் தயாரா இல்ல கேக்குறதுக்கு அவங்களும் தயாரா இல்ல ஏனா அவங்களே சாப்பாடு எப்படி கொடுக்காங்கன்னா டிவில பாத்துட்டு இருப்பாங்க நானா வீட்டுக்குள்ள போறேனா விளம்பரம் போடும்போது தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் முதல்ல இலைய போடுவா அதுக்கு தொடர் போடுறோம் அந்த ஆள போயிரும் திருப்பி தொடர்ல விளம்பரம் வரும் அடுத்த ஆள் வருவா சாப்பாடு வைப்பா திருப்பி போயிரும் திருப்பி விளம்பரம் போடும் போது சாம்பார் ஊத்துவா இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் விட்டு விட்டு வரும் ஆனா அந்த காலத்துல எப்படின்னா கணவனுக்கு நல்ல ஒரு இலையில பரிமாறி அவன் சாப்பிடுவதெல்லாம் பக்கத்துல இருந்தே ரசிப்பாங்க அந்த அம்மா ஏன்னா இவனுக்கு தடியங்காய் கூட்டு நன்றாக பிடித்திருந்தா இவர் தடியங்காய் கூட்டு நல்லா விரும்பி சாப்பிடுறார் நாளைக்கு இன்னும் தடியங்காயை நல்லா சமைக்கணும் வாழைக்காய் நல்லா இருக்கு அப்படின்னா வாழைக்காயை சமைக்கணும் உருளைக்கிழங்கு அவர் எதெல்லாம் சாப்பிடுகிறாரோ அதெல்லாம் அவருக்கு பிடித்தது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தக்கண பக்குவமாக பரிமாறி பக்கத்துல இருந்தே செய்யணும் இதெல்லாம் ஒரு கணவனுக்கு மனைவி செய்யக்கூடிய வேலை அதேமே சாப்பிட்ட கணவன் அந்த மண்ணுளி மாதிரி அப்சார்ல அள்ளி வீசிக்கிட்டு இந்த கோழி தவிட்ட தின மாதிரி தின்னு போக கூடாது நேத்திக்கு அப்படிதான் சாப்பிடுறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை
விடுமுறை வேலை இல்ல வீட்ல உட்கார்ந்து சாப்பிட உட்கார்ந்திருந்தா நானும் என் பையனும் சோறு வச்சா சாம்பார் ஊத்துனா சாம்பார்ல உப்பு இல்ல எனக்கு கோவம் என்னடி சாம்பார்ல உப்பு இல்ல கண்ணத்துல செவுட்ல அரைஞ்சவனா அப்படின்னு கைய வாங்கின விருன்னு வெளியே போயிட்டான் உன்னை என் பையன் கேட்ட எல்லாம் அம்மா எங்க போறான்னு இப்ப உப்பு கேட்டெல்லாம் வாங்க போறான்னு நானும் வடிவேல் மாதிரி உப்பு தான் வாங்க போறாங்களோ நம்பி குத்த வச்சிருக்கேன் வரும்போது ரெண்டு பொம்பளை போலீஸை கூட்டிட்டு வரேன் அந்த அம்மா ரெண்டு பேரும் இந்த வீட்டுல உப்பு கட்டவேன் உப்பு கட்டவேன் குடும்ப வன்முறை சட்டத்துல உள்ள தெளிவு ஒரு புருஷங்காரன் உப்பே கேட்க முடியல உப்புக்கு தான் வாழுகின்றோம் அப்படிங்கிற சூழ்நிலை எல்லாம் இருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம குழம்புகள் வச்சு அந்த குழம்ப நல்லா பாராட்டணும் இத மாதிரி ஒரு ஊர்ல பேசிட்டு இருந்தேன் அந்த தூத்துக்குடி பக்கத்துல பேசினேன் பேசிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கடைக்காரர் இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் அவள் எவ்வளவு அழகா சொல்லிட்டாவோன்னு சொல்லி விறுவிறுல கடையெல்லாம் அடைச்சாரு நேர அவ வீட்டுல போய் அவ வீட்டு அம்மாவை கதை தட்டினாரு பார்வதி பார்வதி நேரம் அவ கதை திறந்தா உடனே உள்ள பொண்ணு கையகாலெல்லாம் கழுவிட்டு சாதத்தை வச்சா ரசம் ஊத்துனா இந்த உள்ளங்கையில ரசத்தை அப்படி வாங்கினாரு அப்படி உறிஞ்சாரு உறிஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு என் அப்போ என்னுடைய ஞாபகம் வந்துருச்சு பாராட்டணும்னு எடி ரசமா வச்சிருக்க ரசம் அதிரசமா இருக்கு என்ன சூப்பர்னா அந்த பொம்பளைக்கு கோவம் வந்துட்டு அந்த ரசத்தை சட்டியை தூக்கி தலையில ஓங்கி பூசம் தலையில ஓங்கி அடிச்சிட்டா உடனே இவர் ஏமா நான் பாராட்டேன் ஏன் அடிச்சேனா இத்தனை நாளா நானும் சாப்பாடு வச்சிருக்கேன் சாம்பார் வச்சிருக்கேன் ரசம் வச்சிருக்கேன் ஒரு நாளாவே பாராட்டுனீரவே இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரிட்ட போய் ரசத்தை வாங்கி வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு நீர் பாராட்டுனுங்கிற அப்போ இவ்வளவு நாள் பாராட்டலன்னு அந்த பாராட்டு கூட எதிர்மறையா சில சொல்ல மாறிடும் அதனால முதல்ல வைக்கும் பொழுதே எங்க வச்ச எப்படி வச்சேன்னு கேட்டுக்கணும் என் வீட்டுல எல்லாம் கேட்பேன் அவ காலையில கிளம்பும் போது சொல்லுவா இன்னைக்கு என்ன குழம்பு வைக்க அப்படின்பா நான் உடனே சொல்லுவேன் எடி நீ குழம்பு வை பேர பெற வச்சுக்கிடுவோம் ஏன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலாம் இருக்கின்ற பொழுது அந்த வீடுகளில் இல்லை இல்லற பக்தி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத சொல்வதற்கு தான் இவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் அதே போல தேசத்திற்காக போராட்டம் பண்ண எத்தனையோ பெரியவர்கள்லாம் இருக்காங்க மகாத்மா காந்தி பாரதியார் வீரபாண்டிய கட்டபொம்மன் சுபாஷ் சந்திர போஸ் இப்படி சர்தார் வல்லபாய் படேல் இப்படி பல்வேறு தலைவர்கள் இந்த நாட்டிற்காக போராட்டி அந்த போராட்டங்கள் மூலமாக கிடைத்த வெற்றியில் தான் இன்னைக்கு நம்மளுடைய நாம் பெருமையாக சுதந்திர இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படி தேசத்துக்காக வாழ்ந்து அந்த தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்த பெரியோர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் பெண்களும் இருக்கிறார்கள் இதில் தலை சேர்ந்தவர்கள் யார் என்பதை பேசுவதற்கு தான் இந்த அறிஞர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் மறுமொழி தெரிவிப்பதற்காக பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குபவர்கள் பெண்களே பெண்களேன்னு பேசுவதற்காக வருகை தருகிறார் கன்னியாகுமரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி சின்ன குயில் சித்ரா எல்லாம் வல்ல இறையரோட சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பட்டிமன்றத்திற்கு மொழியின் விழிகள் திறந்து செந்தமிழில் அமிழ்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமர்ந்திருக்கும் நடுவரவர்களே உங்களைத்தான் நான் சொன்னேன் பாராட்டுதான் ஒரு பாராட்டா பாராட்டுறேன் வீட்டுல வீட்டமாவையும் பாராட்ட மாட்டாரு இங்க வந்தா வெளியிலயும் பாராட்ட மாட்டாரு ஆண்களுக்கு முதல்ல பாராட்ட தெரியுமா தெரியுதா ஊரே கிடையாது பெண்கள் வேணுங்கிறது நடுவரவர்களே உங்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை சொல்லணும் போல இருக்கு கவிதையா ஒரு தாள் எழுதி வேண்டாம் வேண்டாம் நான் சொல்லத்தான் செய்யும் நீ தாள் எழுதி கொடுத்தா நான் எல்லா ஊர் ஊரா காட்டுவேன் வேண்டாம் வேண்டாம் சரி சொல்லட்டுமா சொல்லுமா சிம்மாசனத்துல வந்த சிங்கமே சேதாரம் இல்லாத தங்கமே கண்ணாடி போடாத கலாமே கருத்து போகாத முலாமை சூரியனின் சீதனமே சுந்தர தமிழ் வாகனமே கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போக செய்வது உங்கள் விந்தை இரவெல்லாம் விழித்திருந்து தீர்ப்பு எழுதுவதில் நீங்கள் ஒரு ஆந்தை என்னமா சற்றே சரி இந்த பார்வை ராயல் ஒரு சைடில் இருந்து பார்த்தால்
சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சாய் கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கோக்கோ கோலா நிறம் நீங்கள் ஆமா கோக்கோ கோலா நான் கருப்பா இருக்கேங்க நீ ரொம்ப வெள்ளையா இருக்கியோ நான் கரு ஒரு காலத்துல கலவா தானே இருந்தேன் இப்போ தான் கொஞ்சம் கருத்து போனேன் அப்படியா ஆமா அந்த பைப்ல போய் இவ்வளவு குளிப்பாட்டி கூட்டி வரணும் வெள்ளையா இருக்கலாம் இல்ல நான் இப்போ குளிச்சிட்டு தானே இருக்கேன் சரி 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 மற்றும் என்ன இல்லை தோட்டத்து பூக்களையும் தேவைப்பட்டால் தோட்டாக்களாக்கும் இலக்கிய எவரஸ்டே எது இது எவரஸ்டா ஆமா அப்ப மேலல தூக்கி கொண்டு வைக்கணும் எங்க வச்சாலும் எவரஸ்ட் எவரஸ்ட் தான் சரி எதிரணி இல்லை வெற்றிக்கனி தனக்கு தான் என்று கொட்டாவி விட்டு கொண்டிருக்கும் இரண்டு கெட்ட ஆவிகளே ஒரு ஆவி வந்துட்டு இன்னொரு ஆவி வரும் ஒரு ஆவி ஒரே ராமாயண மகாபாரதத்துல குளிச்சிட்டு உட்கார்ந்திருக்கு ஆமா அடுத்த ஆவி கண்ண கண்ண தள்ளிக்கிட்டு ஆளு உட்கார்ந்திருக்கு பாருங்க சார் மற்றும் இந்த திரைசை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள் ஆனா பசங்களை எல்லாம் நம்ப முடியாது நீங்க அவங்களுக்கு ஜாதகம் படாதீங்க சரி ஏன் தெரியுமா இப்படிதான் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்னுட்டு இருந்தேன் எதுக்கு ஊதா கலர் சாரி கட்டி நின்னுட்டு இருந்தேனே சரிமா திடீர்னு ஒரு பையன் என்ன பார்த்து பாட ஆரம்பிச்சிட்டான் உன்ன பார்த்தா ஆமா எப்படி பாடுனா தெரியுமா என்ன ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு அவனுக்கு முருகன் கோயில் தான் போன உடனே முருகன் பாட்டு அழகா எடுத்து விட்டேன் எப்படி தெரியுமா பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி அவன் வர வேண்டி அருள்வோர்க்கு அருள் வாண்டி ஆண்டி பருவாண்டி தருவாண்டி மலையாண்டி பழனி மலையாண்டி இப்படி பாடிட்டே இருந்தேன் திடீர்னு ஒரு பையன் எழுப்பி வந்து என்ன சொன்னா தெரியுமா ஏக்கா உங்க பாட்டுல எல்லா ஆண்டி இருக்கு விருமாண்டி இருக்கா விருமாண்டி விருமாண்டிக்கு எங்க போங்க இதாவது பரவாயில்ல இங்க எவ்வளவு மக்கள் வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க ஆமா ஆனா இதெல்லாம் ஒரு கூட்டமே கிடையாது சரி நான் ஒரு ஊர்ல பேசுனேங்க 2 கோடி பேர் இருந்தா 2 கோடி பேர் இருந்தா 200 லட்சம் ஆமா ஏ 2 கோடி பேர் இருந்தா ஒருத்த பேர் தனுஷ் கோடி ஒருத்த பேர் புண்ணிய கோடி 2 பேர் தான் இருந்தா நான் விட்டு வைக்கலையே அரை மணி நேரம் கத்திக்கிட்டு தான் வந்திருக்கேன் ஆமா நீ எப்படி விடுவ நடுவர் அவர்களே ஏன்னா நான் எப்படிப்பட்ட பேச்சாளர் தெரியுமா எப்படி இந்த உலகத்திலே என்ன மாதிரி ஒரு பேச்சாளரை யாரும் பார்த்திருக்க முடியாது இப்ப கோவையில நடந்துச்ச செம்மொழி மாநாடு ஆமா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஆமா அந்த செம்மொழி மாநாட்டுல நான் பேசிருக்கேன் நீ ஏன் போன ஆமா பாத்துக்கிங்களா நான் பாக்கலையே பாக்கலையா ராஜன் நீங்க பாத்தீங்களா இப்ப டிவில கூட நான் பாக்கலையே மாடி பேசுறேன் பாக்கலையா பாக்கலையே நீங்க பாத்தீங்களா பாக்கல தினேஷ் நீ பாத்தியா அவன் முடிக்கிறாங்க இல்லையா பிரபானே பாக்கல சே நீங்களாவது பாத்தீங்களா பாக்கல எப்படி பார்க்க முடியும் நான் கடையில டீ கடையில நின்னு பேசிட்டு இருந்தேன் நீ டீ மாஸ்டர் பேசிட்டு இருக்க அதையெல்லாம் டிவில போடவே செய்வோம் நடுவர்களே நான் அருமையான தலைப்பு இன்னைக்கு பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்குவது ஆண்களா அல்லது பெண்களா பக்தின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பண்பாடுன்னு எடுத்துக்கிட்டாலே அது சிறந்து விளங்குவது எங்க பெண்கள் மட்டும்தான் தெரியுமா இன்னைக்குள்ள ஆண்கள்கிட்ட பக்தி இருக்கா பண்பாடு இருக்காயா ஏன் இல்ல இவ்வளவு நேரம் எங்க அண்ணன்
கத்தி கத்தி பேசுனாரே இந்த ஆண்களுக்கு பக்தி எப்படி இருக்கும் தெரியுமா இப்போ 41 நாள் சபரிமலைக்கு விரதம் இருந்து எல்லாரும் போவாங்க ஆமா அந்த 41 நாளும் நாங்க வீட்ல இந்த ஆண்களை எப்படி கூடும் தெரியுமா எப்படி வாங்க சாமி உட்காருங்க சாமி சாப்பிடுங்க சாமி தூங்குங்க சாமி 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 வாங்க சாமி உட்காருங்க சாமி இது எப்போ 41 நாள் 41 நாள் நாங்க மாளைக்கு பேட்ட வந்தா அப்படியே மாத்திடலமா ஏ முடுவா நீயா திருட்டு போங்கிய அப்படிலாம் கிடையாது நாங்க 41 நாள் சாமி சாமி சாமினு கூப்பிடுற மரியாதையே நீங்க 42வது நாளே காப்பாத மாட்டேங்கறீங்க மலைக்கு போய்ட்டு வரக்கூடிய வழியிலே டாஸ்மாக் எங்கெல்லாம் திறந்திருக்கு தண்ணி அடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு பக்தி எப்படி வளங்கணும்னு கேக்குறேன் அப்படிலாம் அப்படி எல்லாத்தையும் சொல்ல கூடாது என்ன எல்லாத்தையும் யாராவது ஒருத்தர் வாங்கங்க சில்ற மாதிரி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் முடிஞ்சு போச்சு நடுவரவர்களே என்னதான் நீங்க பக்தியை சொன்னாலும் இன்னைக்குள்ள ஆண்கள்ட்ட பக்தியும் கிடையாது பண்பாடும் கிடையாது தெரியுமா அது எப்படிமா இருக்க முடியாது பக்தியும் பண்பாடும் இருக்கனால தான் நீங்க ஆன்மீகத்துல ஒவ்வொரு கோயிலையும் நல்ல நல்ல விழாக்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு நடுவரவர்களே கோயில்ல விழா நடக்கல இதுக்கு காரணம் யாரு ஆன்மக்கள் இந்த லைட்டை கண்டுபிடிச்சது யாரு ஆன்மக்கள் இந்த லைட்டை கொண்டாந்து கெட்டினதும் ஆன்மக்கள் தான் இங்க கூட கோயிலுக்கு விழாக்கு வரி பிடிச்சது யாரு ஆன்மக்கள் இந்த தோரணங்கள் கட்டினது யாரு ஆன்மக்கள் நம்மளெல்லாம் கூப்பிட்டு நம்மளுக்கு விருந்து கொடுத்து இப்ப சாப்பாடு கொடுத்து நம்மள பேசுறதுக்கு கூப்பிட்டு வந்தது யாரு விவேகானந்தர் குழுவில் சார்ந்த இளைஞர்கள் இப்படி ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தா எங்க ஆன்மக்கள் தானா இருக்காங்க தனியாவா நாங்க டெஸ்ட் டியூப் பேப்பர் பெத்துக்கிடும் ஆமா கரெக்ட்டா இருக்க மாட்டீங்க ஏமா என்னதான் கோடி முட்டை போட்டாலும் அந்த முட்டையில ஆம்லெட் தான் போட முடியும் என்ன ஆம்லெட் போட முடியாது என்னதான் ஆம்லெட் போட்டாலும் அடிச்சு முடி ஏமா ஒரு ஒரு இருங்க இருங்க நான் சொல்லிடுறேன் என்னதான் ஆம்லெட் போட்டாலும் இந்த ஆண்களால முக்கி முக்கி பார்த்தாலும் ஒரு முட்டை போட முடியுமாயா ஆனா ஒரு சேவல் வேணும் என்ன அப்படி எங்க பார்த்தாலும் ஆன் தான் இருக்கு இந்த சுவிட்சியை வந்து லைட்ட ஆன் பண்ணுன்னு தான் சொல்லுவான் எங்கயாவது பெண் பண்ணுன்னு சொல்லுதானா சொல்ல மாட்டாங்க எல்லா இடத்துலயும் ஆண்கள் இருக்காங்கம்மா சரி நான் இப்போ உன்ன கேக்குறேனே சரிம்மா இந்த ஆம்பளிபேர் எந்த ஊர்ல வந்து இருக்கு அதுக்கு சொந்த ஊர் எந்த ஊர்னு கேளுங்க அது சொந்த ஊர் கண்டுபிடிச்ச ஊர் வாங்க செஞ்ச ஊர் அது என்னைக்காவது அதுக்கு வீட்ல இருந்திருக்காக்கா இந்த மலையிலயும் பனிலயும் பாருங்க வாளாளஞ்சி வெளிய வந்து இருக்கு சரி இந்த ஆம்பளன் சொல்றீங்களா ஆம்பளன்ஸ் ஆமா அது என்னைக்காவது ஒரு அடக்க ஒடுக்கமா எங்கயாவது உட்கார கண்டிருக்கீங்களா இந்த ஊர் ஊரா பொறுப்பலாம் சுத்திக்கிட்டே வரோம் அந்த ஆம்பளன்ஸ் பாத்துக்கிங்களா ஆபத்துக்கு உதவுது அதுக்கு பேர் ஆமா ஆபத்துக்கு உதவுது கடுமையான உதவு அவன் உயிர் போனவரெல்லாம் தூக்கே வரா நீங்க வேற நடுவரவர்கள் இதுல வேற ஆம்பளன்ஸ் சொன்னீங்களா ஆமா இந்த ஆம்பளைட் எங்க போடுவான் வீட்டுக்குள்ளே போடுவான் இந்த ஆம்பளைட் போடுற கடையில பாத்துக்கிங்களா எப்படி ஒரு பெரிய வாரியில் வச்சிருப்பான் மாஸ்டர் அந்த கல்லு அப்படியே துடைக்கிறதுக்கு ஒரு வாரியில் வச்சிருப்பான் அந்த வாரியில் எடுத்து அவன் முதுகு கடிச்சிட்டு வைங்களா வாரியில் எடுப்பா ரெண்டும் அதே ராவோட கல்ல டக்குன்னு ரெண்டு ராவி ஆவி அப்படியே நம்மளுக்கு ஒரு ஆம்லெட் போட்டு தருவான் இந்த ஆம்லெட் எங்களுக்கு தேவையான கேட்க இந்த ஆம்லெட் தேவையில்லைன்னு நேத்து போன நிகழ்ச்சியில அந்த கொடையில சாப்பிடும் போது நானும் ஆம்லெட் ஏன் தின்னேன் நானா எல்லாம் மோசமா வாரியில் வச்சு செய்தானா எண்ணெய் வச்சு பண்ணனா தூசி போடுறானா ஆனா ரெண்டு ஆம்லெட் ரெண்டு டபுள் ஸ்ப்ரே இப்படி காக்கா நான் எனக்கு ஆம்லெட் எனக்கு ஆம்லெட்டே பிடிக்காது ஆமா நீங்க வேற இதுல வேற ஆன்லைன் சொன்னீங்கல்ல ஆமா ஆன்லைன் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல சரி ஆனா அந்த ஆன்லைன்ல இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களோ கூட பென் டிரைவ் ஒண்ணு நாங்க உரிவிட்டு வந்துரும் தெரியுமா ஆமா ஆமா ஆம்லெட் கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணுவோம் போப்பட அப்படி டபக்குனு நம்மகிட்ட உரிவிட்டு ஓடிடுவோம் இப்போ நான் சட்டையை கொண்டு வீட்டில் கலத்தி போடுவேன் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்ப்பேன் பையில ஒரு 25 ரூபாயை வச்சுட்டு எடுத்தா என் பையன் எடுத்திருக்கான்னு அர்த்தம் ஒண்ணுமே இல்லாம சுத்தமா தொடச்சுட்டா என் பொண்டாட்டி எடுத்துருக்கான்னு அர்த்தம் அன்னைக்கு இப்படிதான் என் சட்டையில இருந்த பையன் பைசா காணும் நான் அப்படி படுத்துக்கிட்டே கேட்க என் பையன் அங்கே இருந்தான் நாசுக்கா கேட்டேன்
துண்டக்கான துணிய காண தூங்கும் போது மணிய காண என்ன செஞ்சேன் என்ன செஞ்சேன் அவன் உடனே பயங்கட்டா எப்பா எப்படிப்பா அம்மா எடுத்தாலும் கண்டுபிடிச்சேன் பட்டையில ஒரு பையன் பைசா கூட இல்ல நீ என்ன ஒரு அம்பரே வச்சு தான் எடுத்திருப்பாங்க இந்த சைடு நகை கடைய பார்த்தா பேன் பாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது நானா என் வீட்டுக்காரிய கடையில கூட்டி போறேன்னு வைங்க கொடை பிடிச்சி கூட்டி போவேன் உடனே எல்லாம் சொல்லுவான் முருகன் பொண்டாட்டியை பாதுகாப்பா கொடை பிடிச்சி கூட்டி போறேன்னா பாதுகாப்பாலாம் கூட்டி போல நம்ம குதிரைக்கு ரெண்டு பார்வையும் ஆகாது ஜவுளி கடை வந்தா இந்த சைடு திருப்பிடுவேன் நகை கடை வந்தா இந்த சைடு திருப்பிடுவேன் அவன் கண்ணில் படாம கூட்டு போனாதான் என் பைசா மிஞ்சும் பெண்களுக்கு ஏன் பெண்கள் பேர் வந்து தெரியுமா பெண்கள் இந்நாட்டின் கண்கள் அதனாலதான் பெண்களுக்கு பெண்கள் பேர் வச்சாங்க கையை தட்டுங்க அதான் நாடு சில சமயம் இருண்டு போய் கிடக்கு என்ன எங்க இருண்டு வேடகு ஆமா லைட் எல்லாம் என்னைக்கு நீங்க வந்தீங்கன்னா அன்னைக்கு உருப்பிடாம பேசாம அதுலயே இப்ப நானே என் வீட்டுக்காரர் எல்லாம் டவுனுக்குள்ள கூட்டு வரேன் வீங்களா ஆமா நானும் கொடை பிடிச்சுதாங்க கூட்டு வருவேன் ஏன் வீட்டுக்காருக்கு அந்த சைடு பார்வ ஆகாது கேட்டீங்களா அதுலயே ஒரு இடத்துல வரும்போது அவருக்கு கைய பிடிச்சிட்டு விடவே மாட்டேன் எதுக்குமா எங்க தெரியுமா தாஸ்மா உள்ள போறாருன்னா மாதிரி திரும்ப வர்றது எத்தனை மணிக்கு இப்படி எல்லாம் நாங்க இந்த ஆண்கள் டென்ட் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்ப பொறுமையின் சிகரம் யாரு பெண்கள் நடுவர் அவர்களே இன்னைக்கு பெண்கள்லாம் பொறுமையின் சிகரமா இருக்கனாலதான் நம்ம நாட்டையே தாய் நாடுன்னு சொன்னோம் நான் வசிக்கின்ற பூமியை கூட தாய் மண்ணுன்னு சொன்னோம் நமது தேசிய கொடியை கூட தாயின் மணிக்கொடி பாரின்னு சொன்னமே தவிர எங்கேயாவது தந்தை மணிக்கொடி பாரின்னு சொல்லியிருக்கோமா தந்தை மணிக்கொடி சொல்லல ஆனா தேசிய கொடியை கண்டுபிடிச்சது பெண்ணு அந்த கொடி பறக்கும் பொழுது ஒரு தேசிய கீதை ஏற்றப்படுது தெரியுமா அது யாரு பாடினா ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிற ஒரு ஆம்பளை பாடியிருக்காரு சரி ரவீந்திரநாத் தாகூர் எப்படி பாடினாரு ஏதோ ஒரு பாட்டு அவர் எழுதிட்டாரு சரி ஆனா அந்த கொடிக்கு மூ வர்ணத்தை அமைச்சது யார் தெரியுமா அதுவும் ஒரு பெண்ணு தான் சும்மா ஏதோ பேசக்கூடாது எனக்கு ஒரு நாள் இப்படிதான் இந்த நிகழ்ச்சி போறதுக்காக வீட்டுல இருந்து நாகர்கோவில் வர்றது வரைக்கும் டூ வீலர்ல வருவேங்க ஏன்னா பஸ்ல வந்தா நம்ம லேட் ஆயிரும் டூ வீலரை கொண்டு நாகர்கோவில் போட்டு நான் நிகழ்ச்சி போவேன் இது என்ன இப்ப போலீஸ்காரங்களால நம்மளுக்கு ஒரே பிரச்சனை ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட கூடாது ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்ட கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல நானே என் வீட்டுக்கிட்ட போய் சொன்னேன் எத்த அந்த ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி எனக்கு சொல்லுங்களேன் இந்த பூ வச்சாலும் தெரிய மாட்டேங்குது 6 அடி கூந்தல் இருந்தது இப்ப 6 அடி கூந்தலா ஆயிட்டே இருக்குது ஹெல்மெட்டை போட்டு போட்டு அதனால எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கத்தான் அப்படின்னு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு இப்ப ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டணும் அவ்வளவுதானே நீ நீ கன்ஃபியூஸ் ஆகாம ப்ரோக்ராம் போயிட்டு வீட்டுக்கு வா நான் உனக்கு சூப்பரா ஒரு ஐடியா சொல்றேன் நான் ப்ரோக்ராம் பஸ்ல போயிட்டு வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்து பாக்க வண்டியே காணல மனுஷன் வண்டியை வித்துட்டா இருக்கா எப்படிப்பட்ட மனுஷன் பாத்தீங்களா எப்படிங்க குடும்பத்தை நடத்த முடியும் ஆனால இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணும் எவ்வளவு பொறுமையா வாழ்ந்துட்டு இருக்க தெரியுமா எங்க வீட்டு பக்கம் எல்லாம் ஒரு குடிகாரன் இருக்காரு குடிகாரன் அவரு குடிச்சிட்டாரு வந்துட்டாருன்னுவீங்களா அந்த அக்காட்ட வந்து கவிதையா பொழிஞ்சிருவாரு எப்படி தெரியுமா கண்ணே கண்ணே ராசாத்தி உனக்கு வசந்த மாளிகை கட்ட வா குதுப்பினார் கட்ட வா இல்ல தாஜ் மகால் கட்ட வா அந்த அக்கா சொல்லிச்சு ஏ மோதி கட்டின வியாட்டிய நான் வந்துடு முத வியாட்டி எடுத்து கட்டு முத வீட்டுக்கு வாடகை கட்டு கரண்ட் பில்ல கட்டு ஒழுங்கா வீட்டை பராமரிக்க தெரியுதா உங்களுக்கு தோடன் போடிக்கோ வேகமா இந்த கரண்ட் பில்ல கட்டு அந்த பிள்ளைக்கு பீச கட்டு என் தங்கச்சிய கட்டுன்றத கொசுக்குன்னு கட்டிடுவோம் எந்த தங்கச்சிய கட்டணும் உங்களுக்கு ஃப்ளோல வந்துடக்கூடாது வர வேகமா பேசிடும் போது சில சமயம் வந்துடும் சரி நானும் இதே மாதிரி சொல்றேன் நாங்க என்னைக்க நீங்க தங்கச்சிய கட்டுறீங்கிற மாதிரி நாங்க என்னைக்க மாத்தி சொன்னா நீங்க உருப்படுவீங்களா ஏமா தங்க உங்க தங்கச்சிங்கிறது யாரு எங்களுக்கு மச்சினிச்சுங்கிறது நீங்க அத்தா அத்தா இங்க எவ்வளவு நாளைக்கு சொல்லுங்க ஒரு வருஷத்துக்கு அத்தா அத்தா இங்க அதுக்கப்புறம் என் வெங்கடேஷ் அப்பா ஏ சுரேஷ் அப்பா இங்க ஆனா காலம் முழுக்க அத்தா அத்தான்னு சொல்லக்கூடிய ஒரே ஜீவன் யாரு யாரு கொழுந்தியா தானே ஓ கொழுந்தியாடா ஆமா கண்ணா
உனக்கு லட்டு திங்க ஆசை வந்துட்டே சுகர் வந்துரும் நடுவர் அவர்களே ஆனா என் வீட்டுக்காரர் எனக்காக ஒரு டச் செல்போன் வாங்கிட்டு வந்தார் சரி அந்த டச் செல்போன் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தார் தெரியுமா எங்க குவைத்ல அவருக்கு ஃப்ரெண்ட் இருக்கார் சரி அவருக்கு ஃப்ரெண்ட் கிட்ட ஆர்டர் பண்ணி எனக்கு அந்த டச் செல்போன் வாங்கிட்டு வந்தார் சரி அந்த டச் செல்போனை பார்த்ததும் எனக்கு வாய் சும்மா இருக்காம ஒரு கவிதை வந்துடுச்சு எப்படி எப்படி வந்து தெரியுமா எப்படி அத்தா நீங்க செல்போன் சரி நான் சிம் கார்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா வாழ்க்கை இவ்வளவு இன்பமா இருக்கும் சரி என் வீட்டுக்காரர் என்ன சொன்னதுனா பேட்டரியா பேட்டரியா பிள்ளை ஒரு பேட்டரி அரண்ட் அவுட் என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன அப்ப சார்ஜ் ஏத்தவும் தங்கிச்சு வர சொல்லிட்டு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஓ கொளுஞ்சியா மாறினா சார்ஜ் ஏ ஒரு கவிதை பேச முடியவாயா இதாவது பரவாயில்லைங்க இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியுமா இன்னைக்கு குடிச்சிட்டு வந்து வீட்ல அடி ஓத சித்திரவதை எவ்வளவு சித்திரவதை பண்றீங்க என்னைக்காவது எந்த பொண்ணாவது நம்ம வீட்டுக்காரர் டெய்லி அடிச்சு உதச்சு நம்மள சித்திரவதை பண்றாரு நம்ம இவரு கூட எல்லாம் வாழணுமா பேசாம சுவாத்துக்குள்ள கொஞ்சம் விஷத்தை வச்சு கொன்னுருவோம் சொல்லி என்னைக்கா நாங்க கொன்னிருக்கோமா ஏமா நீங்க சுவாத்துல விஷம் வைக்க வேண்டாம் ரசம் வச்சாலே அது விஷமாய் தான் இருக்கு அதையும் தின்னு நாங்க வாழ்ந்தவங்க ரசம் வச்சு குடிச்சு பார்த்தா சாவ மாட்டேங்கிறீங்களே ஆனாலும் அந்த பொண்ணு என்ன நினைப்பா தெரியுமா எந்த தமிழ்நாட்டு பொண்ணுமே நம்ம கணவனை வந்து அழிக்கணும்னு நினைக்க மாட்டா ஏன் தெரியுமா ஒரு உயிரை உருவாக்கதான் தெரியுமே தவிர ஒரு உயிரை அழிக்க தெரியாது நடுவரவர்களே அவதான் பொண்ணு அதனால்தான் சொன்னாங்க மண்கட்டியா இருக்கிற கணவனை மாணிக்கமா மாத்துறத பொண்ணுதான் தரையா இருக்கிற கணவனை துறையா மாத்துறத பொண்ணுதான் அந்த பெண்களால் தான் பக்தியும் பண்பாடு சிறந்து விளங்க தெரியுமா இந்த ஆண்கள்ட்ட என்ன பண்பாடு இருக்கு என்ன இருக்கு இப்போ நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா கேளுமா இந்த கோழி கூது சொல்றோம்ல ஆமா ஆமா சொல்லோம்லக்க கோழி கூதுன்னு ஆமா 4 மணிக்கு காலையில கூவும் ஆமா சேவல் கோழி கூவுமா பெட்டை கோழி கூவுமா சேவல் கூவும் சேவல் தான் கூவும் இல்லையா ஆமா ஏன் நமக்கு சேவல் கோழி கூதுன்னு சொல்லாம கோழி கூதுன்னு சொல்றோம் அது நீலமா இருக்கு பாத்தியா சேவல் கோழின்னு ஏன் சொல்லணும் சேவல காத்தி விட்டு கோழி கூதுன்னு சாட்டா சொல்லுவாங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்ப ஏன் அப்படி சொல்றோம் தெரியுமா எதுக்கு இந்த சேவல் இருக்கல சேவல் ஆமா எந்த நேரம் கூவணுமோ அந்த நேரம் குப்புற அடிச்சு தூங்கிரும் சரி எந்த நேரம் கூவ கூடாது அந்த நேரம் எழும்பி நின்னு கொக்கரோ கோ கோ ஆனா இந்த பெட்டக்கோழி பாத்தீங்களா என்ன பெட்டக்கோழிக்கு எப்பவுமே பொறுப்பு ஜாஸ்தி கரெக்டா மணி 3:30 தாண்டனதும் சரி இந்த சேவக்கோழி பக்கத்துல அப்படியே மெதுவா போகும் போகுமா ஆமா போய் தன் அடகால போட்டு சேவல போட்டு கொத்தும் சரி மணி 4 ஆக போகுது கூவு கூவு கூவுன்னு போட்டு அந்த சேவல போட்டு கொத்தும் இந்த சேவலுக்கு சேவல் பெட்டக்கோழிக்கு கொத்து தாங்க முடியாம எழுப்பி நின்னு கொக்கரக்கோ அப்போ அது கூவல கோழியை ஏசி ஆமா உங்களுக்கு அப்படிதானே ஏன் வீட்டுல என்னைக்கா நீங்க பொறுப்பா இருந்திருக்கீங்களா சோம்பேறி மாதிரி குப்புறடிச்சு தூங்குற உங்களை மணி 4 ஆச்சு 5 ஆச்சு எழும்பி வேலைக்கு போங்க தட்டி விடுறது யாரு வீட்டுல உள்ள பொண்ணு அவ இல்லன்னா குடும்பம் உருப்படுமாயா சும்மா அப்படிலாம் பேசக்கூடாதுமா என்ன உன் வீட்டுல காலையில பல் தேய்ச்சோன்னா காபி குடிச்சிருவியா ஆமா பல் தேய்ச்சோன்னா காபி குடிப்பா அப்படிதானமா ஆமா எங்க வீட்டுல பல் தேய்ச்சோன்னா எனக்கு காபி கிடைக்காது வேற பாத்திரம் தேய்ச்சாதான் காபி கிடைக்கும் வீட்டு வேலையில நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் எங்க நீங்க செய்தியே எங்க வீட்ல எல்லாம் அப்படி கிடையாது ஏனா அதுக்கு காரணம் நான் ஒரு क्वेश्चन கேக்கட்டுமா ஆமா பேப்பர் பென் எடுங்க என்ன எடுத்தாச்சு எடுத்தாச்சுல ஆமா புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா புருஷன் ஆமா என்னது புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் ஏங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா நான் சொல்ல போறேன் கவனமா கேட்டுடுங்க ஆமா முக்கியமான கேள்வி சர்வீஸ் கமிஷன்ல வந்தால வரும் கேட்டுக்கங்க புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன இதிகாசத்திலே இதுவரைக்கும் யாரு சொல்லாத ஒரு ஆன்சரை நான் சொல்ல போறேன் சொல்லுமா புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா இலக்கியத்திலே யாரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு பதில நான் சொல்ல போறேன் புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் தெரியுமா 1330 திருக்குறள் எழுதின திருவள்ளுவரே கண்டுபிடிக்க முடியாத பதில நான் சொல்ல போறேன் சொல்லுமா புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா என்னது கல்யாணம் முடியாம என் தம்பிமார்கள் இருக்க பாருங்க ஆமா உங்களுக்காக நான் சொல்ல போறேன் புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா ஏ சொல்லு கல்யாணம் முடிய போறேன் தங்கச்சிமார்களுக்காக நான் சொல்ல போறேன் புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா நீ சொல்ல வேண்டாம் நான் எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கேன் சரி சொல்றேன் சொல்லு எதிரில ரெண்டு பேரும் எங்களை குறை சொல்லி பேச வந்திருக்காங்கல்ல இவங்களுக்காக சொல்ல போறேன் புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா ஏ சொல்லுதியா சொல்ல மாட்டியா சொல்றேங்க புருஷன் என்ன அர்த்தம் தெரியுமா என்னது காலையில சன் உதிக்கும் பொழுது ஓ காலையில சன் உதிக்கும் பொழுது ப்ரூ காபி போட்டு ஓ பொண்டாட்டி குடுக்குறவன் தான் புருஷன்
ஓஹோ காலையில புருஷனாரா எழுப்பி பொண்டாட்டி காபி குடிக்கணும். ஆமா இத பார்த்தா அந்த டிவில ஒரு விளம்பரம் வருது. என்ன விளம்பரம்? ஒரு விளம்பரத்துல வந்து கணவர் நல்ல காசு போடுவாரா அப்படின்னு ஒருத்தி கேக்க, உடனே ஆமா என் வீட்டுல போடதான் செய்வா, ஆனா இப்பெல்லாம் எங்க போட போறாரு. உடனே இவன் மானம் கட்ட போய் உள்ள போய் காபியை போட்டு வந்து அவட்ட கலைக்கு கொண்டாந்து கொடுப்பான். உடனே அவள் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல போவா. உடனே இவன் சும்மா இருக்க வேண்டியது தானே, உன் ஃப்ரெண்ட் காபி போட்டுவாளா? உடனே இல்ல நீ தான் பெஸ்ட், காபி எப்படி டெக்னிக்கா கேட்டுவாங்கதான், இப்படி ஒரு விளம்பரம் உங்களை ஆட்களை வச்சுதான் போடுறான்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, வீட்டுல கணவருக்கு மனைவிக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். வரட்டும், இன்னைக்கு நான் ப்ரோக்ராம் வர்றதுக்காக என் வீட்டுக்கிட்ட நான் ப்ரோக்ராம் போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்காக வீடு வீடா தேடிக்கையா ஒரு வீட்லயும் மனுஷனை காணல. எங்க போனாரு? எங்க போனாருன்னே தெரியல. திடீர்னு வந்தாரு, நான் ப்ரோக்ராம் போட்டு வெளியே வரேன், திடீர்னு அவர் உள்ள வர்றாரு. எங்கதான் போறீங்க இவ்வளவு நேரம், நாய் மாதிரி தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சரி, உனக்கு பிஸ்கட் வாங்கதான் போனேன் அப்படிங்கிறாரு. ஒரு வார்த்தை நான் நாய் மாதிரி சொல்லிட்டேன். இப்படி எல்லாம் நீங்க பதிலுக்கு பதில் மனைவிய குறை கூறிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு தெரியுமா கடைசியில அந்த மனைவிதான் நமக்கு தாயின்னு? நடுவர் அவர்களே, மரியாதை மரியாதை மரியாதைன்னு சொன்னாங்கல்ல, ஆமா, என்னைக்காவது கணவன் மனைவிக்கு மரியாதை கொடுத்திருக்கானா? கொடுக்கணும்ல? கொடுத்ததே கிடையாது. இல்ல சரி, இப்ப கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு வைங்களா, புதுசா ஒரு பொண்ணுக்கும் ஒரு பையனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. சரி, அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பல்லு அப்படி தூக்கி இருக்குன்னு அவன் நிறைய வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி இருந்தா, அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து மாப்பிள்ள எப்படி கூப்பிடுவான் தெரியுமா? எப்படி? பாமா இங்க வாமா, இங்க வாமா அப்படி. அம்மா அரசேனா விட மாட்டான். ஒரு வாரம் தாண்டிட்டுனா போறோம், ஏ தேங்காய் திருவி இங்க வாட்டி, பக்கத்து கல்யாண மண்டபத்துல தேங்காய் திருவி ஆளுங்க போய் தேங்காய் திருவி கொடுத்துட்டு வா. மனைவிக்கு மரியாதை கொடுக்கீங்களா நீங்க? கிடையாது. என் வீட்டுக்காரர் நல்லவராக. எப்படி? என் வீட்டுக்காரர் எப்படி பண்ணுவார் தெரியுமா? காலையில 6 மணிக்கு என்ன எழுப்பும் போது எப்படி எழுப்புவார் தெரியுமா? எப்படி எழுப்புவார்? ஏ தங்கோ அப்படின்பாரு. நிஜமாவே அப்படிதான் சொல்லுவாரு. ஏ தங்கோ அப்படின்பாரு. சரி ஓயா. ஆனா சரியா 8 மணி ஆயிட்டுங்களா? சரி, சனியன ஏ சனியன, என் பேஸ்ட் எடுத்துட்டு வாடி சனியனை, என் பிரஸ் எடுத்துட்டு வாடி சனியனை, என் பேஸ்ட் எடுத்துட்டு வாடி, என் பேக் எடுத்துட்டு வாடி, என் சாவி எடுத்துட்டு வாடி. காலையில தூக்க கலக்கத்துல சொல்லிருக்கான் என் தங்கோன்னு. ஆமா, தூக்கம் தெளிஞ்ச உடனே அவனுக்கு சனியன் ஆயிட்டு. ஆமா, சரி இத்தனை வாடி வாடிங்கிறாருல, சரி என்னைக்காவது ஒரு நாள் யார ஏமா இல்ல அவர் வாடி நல்ல நான் சொல்லி பார்த்தேன். சரி டேய் இந்தானா காஃபி அப்படி நாங்க கொடுத்துருக்கோமா? கொடுத்து பாரு. ஏன் கொடுத்து பார்த்தா என்ன? அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா? திருமணம் முடியறதுக்கு முன்னால இந்த பொண்ணை பார்த்து அவ வீட்டுக்காரர் சொன்னாரு, கெட்டா ஒன்னதாண்டி கெட்டுவேன், கெட்டா ஒன்னதாண்டி கெட்டுவேன்னு அன்னைக்கு சொன்னாரு. இப்போ நார்கள் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அருவாளை வச்சுட்டு நிக்காரு, வெட்டா ஒன்னதான் வெட்டுவேன், வெட்டா ஒன்னதான் வெட்டுவேன். அவ்வளவு கொடுமைப்படுத்து. யார் நானா? ஆமா, அவரை வச்சு சோறு போடுறதுக்கே பெரிய கவலையா இருக்கு. நீங்க வேற நடுவர் அவர்களே, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேக்கணுமா? எப்படி? புருஷனுக்கும் புடவைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. புருஷனுக்கும் புடவைக்கும? ஆமா. எப்படி? புருஷனுக்கும் புடவைக்கும் என்ன ஒற்றுமை தெரியுமா? என்ன? புடவைய துவைச்சுக்கிட்டு தான் கட்டணும். சரி, புருஷனை கட்டிக்கிட்டு தான் துவைக்கணும். கல்யாணம் முடிச்சு வந்த புருஷனை துவைப்பிய? ஆமா, நல்ல ஆட்கள் மாணிங்க. அதனால இருக்கு பக்தியும் பண்பாடும். ஆமா, அடிக்கிறதுனால என்னென்ன தப்பு? ஏமா புருஷன் கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்கலாமா? கை நீட்டி அடிக்காம செருப்பு வச்சு அடிக்க வேண்டியதா? நடுவர் அவர்களே, அடிக்கிற கைதான் அணைக்கும் தெரியுமா? அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அணைக்கும், இனிக்கின்ற வாழ்வே கசக்கும், கசக்கின்ற வாழ்வே இனிக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும், அடிக்கிற கைதான் அணைக்க தெரியுமா? அந்த பிகரோடி வாழ்ந்தாதான் நல்ல வாழ்க்கைங்க. பிகர் இல்லாம வாழ்ற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இப்ப வேற ஒண்ணு இல்ல, இந்த பசங்களை வச்சே கேட்டுருமே. என்ன உங்க ஊர்ல கல்யாணம் முடியாத பசங்களுக்கு வரி உண்டாமா? கிடையாது. வரி உண்டா? கிடையாது. ஏன் கிடையாது? ஏன் கிடையாது? அப்படியே இருந்தாலும் நீங்களும் அறவரி கொஸ்டிகள். சரி இல்லையா, கல்யாணம் முடிஞ்சா மட்டும்தான் ஒரு ஆண் மகன் முழு மனுஷன் ஆகுறான். இப்ப இந்த ஊர்ல திருவிழாவை பத்தி ஒரு ஊர்கூட்டம் போடுறாங்கன்னு வைங்களா, அந்த ஊர்கூட்டத்துல இந்த மாதிரி பசங்க போய் பேச முடியுமா? கிடையாது, முடியாது. ஆனா கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னு வைங்களா, அந்த ஊர்கூட்டத்துல என்ன வேணாலும் பேசுறதுக்கு நம்மளுக்கு உரிமை. ஆனா அந்த ஊர்கூட்டம் நடத்துறதுக்கு வீடு வீடா போய் நோட்டீஸ் அடிச்சு மணி அடிச்சு சொல்றது இந்த மாதிரி பசங்க தான் போய் சொல்லணும். ஏ நாளைக்கு நம்ம கோயில்ல ஊர்கூட்டம், எல்லாரும் வந்திருக்க, திருவிழாக்கு வந்திருக்க, சொல்லிக்கு போறது இவன் தான் வரான். ஊர் ஊரா சொல்றதுக்கு இருந்தா போதுமா? ஊர்ல எப்பயா நம்மள தலைவரா இருந்து போறது?
சரி அதுக்கு தான் கல்யாணம் வேணும்ங்கிறது நடுவர் அவர்களே எங்க அண்ணன் ராமாயணத்தை பத்தி எல்லாம் சொன்னார் அதுலயே கண்ணப்ப நாயனாரை பத்தி சொன்னார் 63 நாயன்மார்கள்ல சிவருமான் கண்ணப்ப நாயனாரை பார்த்தா என் அப்பனே அப்படினு சொன்னார் இல்லையா நீ கண்ணப்ப நீ கண்ணப்ப தான் அப்பா அப்படிண்டார் சரி ஆனா காரைக்கால் அம்மையார் பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா காரைக்கால் அம்மையார் சிவனை காண்பதற்காக காலால் நடந்து சென்றால் கைலாயம் கெட்டு விடுமோ என்று எண்ணி தலையால் நடந்து பேயுரம் கொண்டு சிவனை காண்பதற்காக போறார் சரி அந்த நேரம் சிவருமான் பக்கத்துல இந்த பார்வதி கேக்குறாங்க அங்கே வருவது யார் அப்படினு கேக்குறாங்க சிவருமான் என்ன சொன்னார் தெரியுமா என்ன நம்மை பேணும் அம்மை தான் அப்படினா நம்மை பேணக்கூடிய அம்மையே வருக அப்படி சொல்லி அந்த காரைக்கால் அம்மையார் அழைச்சார் இன்னைக்கு அந்த 63 நாயன்மார்களோ நின்ன நிலையில தான் இருப்பாங்க பாத்திருக்கீங்களா ஆமா நானா ஒரே ஒரு நாயன்மார் மட்டும் தான் சிவருமான் பக்கத்துல உட்கார்ந்த நிலையில இருப்பாங்க அதுதான் காரைக்கால் அம்மையாருங்க இன்னைக்கு சுசீந்திரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா சிவருமானுக்கு இடது பக்கத்துல பார்வதி தேவியும் வலது பக்கத்துல காரைக்கால் அம்மையார் இருக்கக்கூடிய கோயில் இருக்கு தெரியுமா அந்த அளவுக்கு தனக்கு பக்கத்திலே ஒரு பெண்ணுக்கு இடம் கொடுத்து கர்ணா அந்த பெண்ணுடைய பக்தி எவ்வளவு சிறந்தது என்னங்க பக்தி பக்தின்னு பேசுறீங்க அதுலயே அம்மையாரை பத்தி நமக்கு தெரியும் அம்மையார் சுட்டப்பளம் வேணுமா சுடாதப்பளம் வேணுமானு முருகன்ட்ட விளையாடணும் சரி இல்லையா அந்த அம்மையார் கூட தனக்கு 16 வயசுல முதுமை வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட போய் கேட்டதுதான் அம்மையார் திருமணமே வேண்டாம் திருமணமே வேண்டாம் எனக்கு முதுமையை தந்து விடுன்னு சொல்லி கேட்டதுதான் அம்மையார் இதே மாதிரி ஒரு ஆண்மகன் கேட்க முடியுமா எங்க கேட்க கேட்றீங்களா நீங்க வயசானாலும் டை அடிச்சிட்டே தானே நடுவர் அவர்களே தலையில இவரா பரல விக்கலாம இருக்காரு சரி எங்க வீட்டு பக்கம் ஒரு ஆளு வழுக்க தலையில விக்கி வச்சிருக்காரு அவரை பார்த்தா அவர் தம்பி மாதிரி அந்த வயோதிகத்தை வெறுக்கிறது ஆண்மக்கள் நடுவர் அவர்களே ஏனி வீட்ல மனைவி ஏதாவது ஆசையா வாங்கிட்டா அவளுக்கு வாங்கி கொடுக்கறீங்களா கிடையாது இப்ப இந்த தீபாவளி வந்தலக்கா தீபாவளிக்கு பேப்பர்ல ஒரே ஆஃபர் செய்திகள் தான் அதுலயும் 5000 ரூபாய் கொடுத்த பட்டு சேலைய வெறும் 1000 ரூபாய் கொடுக்கறதா செய்தி போட்டிருந்தான் சரி நானே எங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்டேன் என்ன ஏத்தா என்ன 5000 ரூபாய் கொடுத்த பட்டு சேலைய வெறும் 1000 ரூபாய் தரானா எனக்கு ரெண்டே சாரி எடுத்தாங்க தான் அப்படினு சரி என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொன்னார் பேப்பர்ல 9 பக்கம் சிவப்பு செய்தி போட்டிருக்கான் போய் படினார் சரி நான் 9 பக்கம் புரட்டி பார்க்கறேன் பட்டு புடவை கேட்ட மனைவி வெட்டி கொலை ஏ அப்பா ஏ கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு பட்டு எடுத்து கொடுக்க பக்க இல்ல நீங்க இங்க வந்து பக்தி பண்பாடுன்னு பேசிட்டு இருக்கீங்க இதே மாதிரி என் வீட்டுக்காரங்க அப்பா கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு சேலை எடுத்து கொடுக்க முடியல உனக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டிக்கு ஒரு நகை நட்டு வாங்கி கொடுக்க முடியல உனக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டின்னா அப்பதான் எனக்கு தோணுச்சு நமக்கு ஒண்ணு காணாத ஒண்ணு இப்படி தூண்டி விடுறது யாரு இந்த பெண்கள் தானே பண்றாங்க ஆமா ஒரு பொண்டாட்டிக்கு எடுத்துக்க முடியல இல்ல ஒண்ணு காணாதுக்கு ஏமா ஒண்ணு கெட்டா நம்மளே சண்டை போடுறோம் ரெண்டு கெட்டா அவ ரெண்டு பேரும் சண்டை போடுறோம் நம்ம சேர்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கலாம் மூணு கெட்டுங்களா ஒரே அடியே சோறலாம தெருக்கு போயிரலாம் ஆமா நடுவர் நடுவர் அவர்களே இதாவது பரவாயில்லை ஒரு நாள் சொன்னாரு இந்த இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வரலடி அப்படினா யாரு என் வீட்டுக்காரர் தான் சரி இந்த இடத்துல படுத்தா தான தா தூக்கம் வரல இடத்தை கொஞ்சம் மாத்தி படுங்க சரி அடுத்த நாள் காலையில பாக்குறீங்க பக்கத்து வீட்ல இருந்து எழும்பி வர்றாரு ஏத்த அதுவும் தங்கச்சி வீடுல தங்கச்சி வீட்ல கிடையாது இடம் மாத்தினா நீ அப்படிலாம் சொல்ல கூடாது ஆனா எதைத்தான் புரிஞ்சு நடக்கணுங்கிற இதே இல்ல தெரியுமா நடுவர் அவர்களே அதாவது தாய்ங்கிறவா எப்படிப்பட்டவா தெரியுமா சுவாமி விவேகானந்தர் அழகா சொல்லுவாரு எவள் இல்லை என்றால் இந்த பூமியில் பிறந்திருக்க முடியாதோ எவளை இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாதோ அவள் தான் தாயின்னு சொல்லுவாரு இல்லையா அந்த சுவாமி விவேகானந்தரை கூட துறவியா கொண்டு வருவதற்கு பக்குவத்தை சொன்னது யார் தெரியுமா அவருடைய தாயா சுவாமி விவேகானந்தர் தாயிட்ட வந்து கேக்குறாரு அம்மா நான் இந்த எரிய துறவரம் போறேன் அப்படிங்கிறாரு உடனே அவங்க அம்மா சொல்றாங்க சமையல் அறையில போய் கத்தி ஒண்ணு எடுத்துட்டு வாடா அப்படிங்கிறாங்க உடனே சுவாமி விவேகானந்தர் கத்தி எடுத்து அவங்க அம்மாட்ட கொண்டு குடுக்கறாரு அவங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா துறவரம் போகக்கூடிய அளவுக்கு நீ இன்னும் பக்குவப்படவில்லை நீ இப்பொழுது துறவரம் போக வேண்டாம் அப்படின்ட்டாங்க ரெண்டாவது தடவையா சுவாமிஜி கேக்குறாரு அப்பொழுது சொல்றாங்க நீ எனக்கு கத்தி எடுத்து வாடா அப்படிங்கிறாங்க கத்தி எடுத்து சுவாமிஜி குடுக்கறாரு அப்பொழுது அம்மா சொல்றாங்க இப்ப இன்னும் நீ பக்குவப்படவில்லை அப்படிங்கிறாங்க மூணாவது தடவையா சுவாமி விவேகானந்தர் அவங்க அம்மாட்ட போய் அம்மா நான் இனிமேல் துறவரம் போறேன் அப்படிங்கிறாரு அதே மாதிரி அம்மா கத்தி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறாரு உடனே கத்தி எடுத்துக்கொண்டு அம்மாட்ட கொண்டு கொடுத்தது அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா இப்பொழுதுதான் நீ துறவரம் போகக்கூடிய அளவுக்கு பக்குவப்பட்டு இருக்கிறாய் நீ போ அப்படிங்கிறாங்க ஏன் ரெண்டு நேரம் கத்தி எடுத்து கொடுக்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர்
மந்தல நீ பக்குவப்படவில்லை சொன்னாங்க தெரியுமா ரெண்டு முறையும் அந்த கத்தி கூர்மையான பகுதி தாயை நோக்கியும் பாதுகாப்பான பகுதி சுவாமி வேகாந்தரை நோக்கி இருந்துச்சு மூணாவது தடவை அந்த கத்தியை தூக்கிட்டு போம்போது கூர்மையான பகுதி சுவாமி வேகாந்தரை நோக்கியும் பாதுகாப்பான பகுதி அவர் தாயாரை நோக்கி இருந்துச்சு என்ன கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் ஒரு மனுஷனுக்கு வந்துட்டுனா மட்டும்தான் இந்த உலகத்துல சாதிக்க முடியும்னு ஒரு தாய்க்கு தெரியும் இல்லையா நடுவர் அவர்களே அது மட்டும் இல்ல இனி தேசபக்திக்காக சொல்ல போனா எத்தனையோ பெண்களை சொல்லலாங்க சுருக்கமா சொல்லுங்க ஆமா தேசபக்திக்காக சொல்ல போனா எத்தனையோ பெண்களை சொல்லலாம் அதாவது திருளையாடி வள்ளியம்மை நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மகாத்மா காந்திக்காக தன்னுடைய 16 வயசுலயே உயிரை நீத்தவள் தான் திருளையாடி வள்ளியம்மை இந்த உலகத்திலே முதல் மனித வெடிகுண்டு யாரு தெரியுமா இந்த உலகத்துல முதல் மனித வெடிகுண்டு யாரு தெரியுமா யாரு அவதான் குயிலினிங்கிற ஒரு பொண்ணு சரி ஏன் அவ மனித வெடிகுண்டா இருந்தா தெரியுமா அதாவது இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் ஆயுத கிடங்குல நிறைய ஆயுதத்தை சேகரிச்சு வச்சிருக்காங்க நம்ம நம்ம நாட்டை வந்து சீரழிக்கிறதுக்காக அந்த ஆயுத கிடங்கில் உலக பெண்களே பெண்களே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்